காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை சொல்லி தப்ப இல்லை. இது நாங்க 20 ஆண்டு காலமாக பேசி வந்துட்டு இருக்கோம். ஐயோ இப்படி வரப்போதே, ஒரு நிலை வரப்போதே, பூமிக்கு இப்படி ஒரு நிலை வரப்போதே, சிந்திங்க பிரச்சனை வரப்போது வரப்போது வரப்போதுன்னு 20 ஆண்டு காலமா சொல்லி வந்துடுச்சு. அப்ப யாரும் கண்டுக்கல, இப்பயும் யாரும் கண்டுக்கல, துடிச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு தான் துடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதான் எங்களுக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதான் என் பிரச்சனையே. அதான் ஏன்னா காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஐயோ இப்படி வந்தா என்ன நடக்கும், இவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த பிரச்சனை எப்படி கையாளணும். மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லை, ஏன்னா அதை பத்தி தெரியாது. அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் அது வரைக்கும் தான் நம்ம யோசனை. மற்ற கட்சிகள் அது எப்படி ஜெயிக்கிறது, அவங்க ஜெயிக்கிறது எப்படி, அந்த காசு கொடுத்துருது. அட அவங்க திட்டமே எப்படின்னா அந்த காசு போய் சேர்ந்துடணும். மற்றபடி மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் மீண்டும் சொல்றதெல்லாம், இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இப்ப கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, 20 வருஷமா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸா மாறிடுச்சு, காலநிலை அச்சுறுத்தலா மாறிடுச்சு. அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டரா மாற போகிறது. கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் டிசாஸ்டர், அதை நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக வரும், நடவடிக்கை எடுக்கலாம். வரும். இதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், பெய்கிற மழையை தேக்கி வைக்கணும், சேமிக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம மண்ணை அழிக்காம பார்த்துக்கணும். ஏன்னா 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை வர இருக்கிறது. ஃபுட் கிரைசிஸ், ஃபுட் ஷார்டேஜ், சாப்பாட்டு வழி இல்லாம இருக்க போகுதுன்னு நான் சொல்லல, ஐநா சபை சொல்கிறது 10 ஆண்டுகளில். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சென்ட் விளை நிலங்களை ஒவ்வொரு சென்ட் பாதுகாக்கணுமா? இல்ல, நம்முடைய கடமை தானே அது. ஆனா இப்ப இருக்கிற அரசு அதை பத்தி கவலையே இல்லையா உங்களுக்கு? மண்ணையோ மக்களையோ அழிச்சிட்டு இருக்கிறாங்க, மண்ணை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று நெய்வேலியில நடந்தது இதுதான். நெய்வேலியில நம்ம போராடுது மண்ணுக்காகவும் மக்களுக்காக ஒரு போராட்டம் அங்க நடந்தது. அங்க இது என்எல்சியோ கடலூர் பிரச்சனை கிடையாது. நேற்று நடந்த போராட்டம் மண்ணுக்காக நடந்த போராட்டம் அது. ஏன்னா என் மண்ணை அழிக்கிற அந்த காட்சிகளை என்னால பார்க்க முடியல. இது முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு, இல்ல தெரிஞ்சோ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா என்று தெரியல. இந்த காட்சி எல்லாம் பாத்தீங்களா நீங்க? பொக்லேன் புல்டோசர் வந்து அப்படியே கதிர் விடுகின்ற அந்த நெல்லை அழிக்கிற காட்சி, இது மனசாட்சி உள்ளவன் யாரும் பண்ண மாட்டான். வா, எனக்கு 2 நாளா தூக்கம். அப்படியே ஏத்துறான் அந்த மண்ணை, ஏத்துறான் அந்த விவசாயி எல்லாம் கதறாங்க, பெண்கள் கதறாங்க, ஐயா இந்த மண்ணு, இந்த நெல்லு என் பிள்ளைகள் போன்று கதறாங்க விவசாயிகள். அப்பயும் மனசாட்சி இல்லாத பேயுங்களா நீங்க? எங்க போச்சு உங்க மனசாட்சி எல்லாம்?